நல்லா இருக்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு கணவன் மனைவிக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க, எல்லது இப்படியும் எடுத்துக்கலாம், ஒரு கணவனுக்கு பிடித்தா மாதிரி ஒரு மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கூட பார்க்கலாம். இதை பற்றின முழு விவரம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பெண்களுக்கான ஒரு வீடியோ, ஆண்களும் இதில் கவனிச்சிக்க வேண்டிய ஒரு வீடியோ தான். அதுக்கு மதியில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வெளியில் போகும்போது ஹெல்மெட் எடுத்து போட்டுன்னு போங்க. நிறைய பேர் ஹெல்மெட் எடுத்து வண்டியில் வச்சுன்னு போகிறீங்க. வண்டியில் வச்சுக்கிறதுக்கு ஹெல்மெட்டில் தலையில் போட்டுக்கிறதுக்கு தான் ஹெல்மெட்டு. அதனால் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டினா அது உங்களுக்கும் பாதுகாப்பு, மற்றவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே வரலாம். ஒரு கணவன் மனைவியிடம் எதிர்பார்க்கும் மூன்று விஷயங்கள்னு எடுத்துருக்குறோம். அது பொதுவாகவே நம்ம வந்து தொடர்ந்து பரிகாரங்களாக தான் சொல்லிட்டு வர்றது, இல்லை ஒரு நல்ல விஷயத்தை பெண்களுக்கு சொல்கிறது உண்டு. இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக பெண்களுக்கு தேவையான ஒன்று. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் கணவன் மனைவி பிரச்சனை, அதில் கணவன் என்கிட்ட சொல்லலாம் நான் எதிர்பார்த்தபடி என்னுடைய மனைவி இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிறைய கேள்விப்படுறோம். பெண்களும் அதே மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் அது அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க. கணவன் வந்து சரியாக எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கல, இல்லை அவர் குடிக்கிறாரு, இல்லை அப்படி தான் போகுது. ஆனால் கணவன்கிட்ட இருந்து மட்டும் வரக்கூடிய அந்த வார்த்தை என்கிட்ட என்னென்னா, நான் எதிர்பார்க்குற மாதிரி என்னுடைய மனைவி இல்லை அப்படின்றாங்க. சரி, அதெல்லாம் வச்சு தான் அந்த ஒரு நல்ல வீடியோவாக அமையட்டுமே, ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உறுதுணையான வீடியோவாக இருக்கட்டுமேன்றது தான். பொதுவாக ஒரு மனைவியாகப்பட்டவள் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறதெல்லாம் நான் எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இப்போ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லவும் முடியாது. ஆனால் கணவனுக்கு தகுந்தால் மாதிரி, கணவனுக்கு பிடித்தால் மாதிரி எப்படி வாழ்ந்தால் சிறப்பு அப்படிங்கிறத வேணால் பார்க்கலாம். அந்த காலத்திலே பெரியவங்க சொல்லின ஒரு சில விஷயங்களை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். கணவனை மயக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, வசியம் விஷயம்லாம் இப்போ நிறைய பேர் பேசுவாங்க. கணவனை மயக்கிறதுக்கு வசியம் பண்ணலாம், கணவனை மயக்கிறதுக்கு மருந்து வைக்கலாம், மை செய்யலாம், இதெல்லாம் கூட நான் கூட சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு ரியல்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு உண்மை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உண்மை என்னங்கிறதான் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு என்ன பிடிக்கும், மூன்று விஷயங்கள் தான் நிறைய பிடிக்கும், எல்லாம் பேச முடியாது. மூன்று விஷயங்கள் நம்ம பிரதானமாக பார்ப்போம். பொதுவாகவே ஒரு ஆண் எதிர்பார்க்குறது மனைவிக்கிட்ட இருந்து அன்பு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நான் ஒன்றும் புதுசாக சொல்ல வேணாம். ஒரு அன்பாக இருக்கணாவே அப்படிங்கிறத எதிர்பார்க்குது. அதை தாண்டி விஷயம் இருக்குது. வெறும் அன்பு மட்டுமே எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் எடுபட்டுறாது. அன்புன்றதோட கனிவுன்னு ஒன்று இருக்குது. தன்னுடைய குடும்பத்தை மனைவி பார்க்கணுன்னு ஒரு ஆசைப்படுவான் கணவன். தன்னுடைய குடும்பம்னா யார், அம்மாவோ அப்பாவோ அக்காவோ தங்கையோ இருந்தால் அவங்களோட ஒரு அன்பு இருக்கணும். இவகிட்ட தன்னுடைய மனைவி வந்து அவங்களோட ஒரு நெருக்கமாக இருக்கணும், ஒரு அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கறது சகஜம். இது எல்லா ஆண்களும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் மனைவிக்கிட்ட. இது உங்களுக்கே தெரியும், பெண்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆமாம் அப்படிங்கிறது. இதை நீங்கள் செய்யலாம், பெருசாக அள்ளி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. யாருக்கு, கணவனுடைய பந்துக்கள் ஆட்கள்கிட்ட அள்ளி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அன்பாக நீங்கள் வந்து பேசினாலுமே கணவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமா போயிடும். ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, ஏங்க இது உங்கள் தங்கச்சி கொண்டு வாங்கியிருக்கலாமேன்னு சொல்லி பாருங்கள். வேறு ஒன்றுமே இல்லை, உங்கள் அம்மா கொண்டு வாங்கியிருக்கலாமே, இல்லைனா இதை உங்கள் அம்மா கொடுத்துடலாம், உங்கள் தங்கச்சி கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுக்கும்போது அந்த இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்வு எப்படி இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு குறைஞ்ச விலை ஒரு 1000 ரூபா புடவை இருக்கட்டுமே, நீங்கள் எங்கள் இதே மாதிரி ஒரு புடவை எடுத்து அக்கா கொண்டு கொடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்லுங்கள், 1000 ரூபா இங்கேருந்து போயிடும். ஆனால் 1000 ரூபா போகிறதுக்கு கூட சேர்ந்து உங்களுக்கு நிறைய மதிப்பு மரியாதைகள் வந்துடும் ரெண்டு இடத்துலேருந்து. எது, ஒன்று அந்த அக்காவோ தங்கச்சோ அவங்க குடும்பத்திலேருந்து உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், கணவனும் ஒரு மனசுக்குள்ள ஒரு நிறைவு கிடைக்கும். சிம்பிள் விஷயம், ரொம்ப ஒரு லாஜிக் தான், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு பக்கோடா வச்சுக்கின்னு கூட நம்ம கணவனை மயக்கிறதெல்லாம் பெரிய விஷயம்லாம் இருக்குது. மையை செஞ்சுக்கிட்டு எந்திரம் செஞ்சுக்கிட்டுலாம் இருக்கிறத விட இது அவங்களுக்கும் கொடுக்கலாமேன்னும் போது அங்கே மாற்றங்கள் நிகழ்ந்து போயிடும். நாளை பின்ன அது ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்கும். அடுத்தது ரெண்டாவதாக நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, மரியாதை. கணவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, இதை வந்து எல்லா கணவன்மார்களும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ஒரு மரியாதைன்னு இருக்கு இல்லையா, இப்போ வந்து வழக்கத்தில் வாடா போடலாம் பேசிக்கிறாங்க, வா போன் பேசிக்கிறாங்க, இது கூட உள்ளே இருக்கலாம். ஆனால் யாராவது வந்திருக்கும் போதோ அல்லது ஏதாவது ஒரு பொது இடத்துல இருக்கும்போது அந்த மரியாதையை எதிர்பார்க்கணும். அதை நிறைய கணவன் எதிர்பார்க்குறாங்க. சில இடத்துல சொல்ல முடியல மனைவிக்கிட்ட, நான் இவ்வளோ நாள் வீட்டில் அப்படி தானே கூப்பிட்டேன்னா, வீட்டில் வேறு வெளியில் வேறு, அந்த மரியாதைங்கிறது ஒரு விஷயம். இதுவும் எதிர்பார்ப்பாங்க. மூன்றாவது,
பொதுவாக ஒரு ஆண்கள்னாலுமே ஒரு விஷயம் அடிப்படையாக ஒரு விஷயத்துக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து இல்லறம் என்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதாவது மனைவியோடைய நிறைய நேரம் நிறைய விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது. இல்லறம் இல்லறம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் இந்த வீடியோவில் இல்லறம்ங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறேன். ஒரே ஒரு இடத்துல உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். காமம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நான் இல்லறம்ன்ற வார்த்தையில் கொண்டு வந்துட்டுருக்கேன். அதை அதிகமாக மனைவிகிட்ட எதிர்பார்ப்பாங்க. அதை வந்து என்ன, நான் இது நான் மட்டும் சொல்லலை, அந்த காலத்துலேயே இருந்தே சொல்லியிருக்காங்க. ஒரு மனைவியாகப்பட்டவள் கணவனுக்கு எப்படிலாம் இருக்கணும்னு ஆலோசனை சொல்கிறதுக்கு அக்கா தங்க மாதிரியும், அன்புக்கு அம்மா மாதிரியும், இப்படி லைனாக சொல்லிக்கிட்டே வருவாங்க. காமம்னு வரும்போது வந்து வேசியாகவும் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பெரியவங்க சொன்ன வார்த்தைகள் இருக்குது. அது மொத்தம் ஒரு 8-9 வார்த்தைகள் கண்டினியூவாக வரும். அப்போது கணவனுக்கு மனைவியாகப்பட்டவள் வந்து மனைவி கிட்டேருந்து ஒரு விஷயம் கணவனுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுனா அது இல்லறம் தான். மனைவி சாப்பாடு செஞ்சு 10 பேருக்கு போட்டுடலாம், மனைவி ஒரு துணி துவச்சி 10 பேருக்கு துணி துவச்சி கொடுத்துடலாம். ஆனால் அந்த இல்லறம்னு சொல்லப்படுறது கணவனுக்கு மட்டுமே வழங்கக்கூடிய ஒன்று. அது வந்து ஒரு பெரிய விஷயமா கணவனுக்கு போடும். ஏன்னா அது தனக்கு மட்டும்தானே. சமைச்சாக்கா அம்மா கொடுக்கலாம், தங்கச்சி கொடுக்கலாம், கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கும் சாப்பாடு போடலாம். அது கணவனுடைய உடன் பிறந்தவர்களுக்கும் எல்லாமே எல்லாம் பரிமாறலாம். ஆனால் இல்லறம் மட்டும் கணவனுக்கு. அதை கொடுக்கும்போது அதை சரியாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் கொடுத்தால் கணவனுக்கு அதை விட பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன், முன்ன ஒரு வீடியோ போட்டிருக்கேன், படுக்கறையில் வந்து சண்டை போடாதீங்க அப்படின்னு இருப்பேன். அந்த இடம் என்னென்னா ரெண்டு விஷயம் கணவன் மனைவிக்கு. ஒன்று நிம்மதியாக தூங்குற ஒரு விஷயம், ரெண்டாவது கணவனும் மனைவியும் ஒரு இல்லறம் நடத்தக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல சண்டையை வச்சா அது பிரிவை கொடுக்கும். கட்டிலில் இந்த மூளை ஒருத்தர் அந்த மூளை ஒருத்தர் ஆகும் முதல்ல, அப்புறம் கட்டிலே ரெண்டாக போயிடும். இது நிறைய இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்குது. அதனால் காமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா அது மனைவி கணவனுக்கு எப்பெல்லாம் கணவனுக்கு தேவையோ அப்போதெல்லாம் கொடுக்கணும். அதை முகம் எப்படி சொல்லுவாங்க, அந்த மூஞ்சி காட்டாமல் கொடுக்கணும். இது வந்து இது பேரன்பு. என்னடா குருஜி இப்படிலாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை வருது அப்படின்னா அது இதுவும் ஒரு அடிப்படை. என் முன்னாடி சரியாக துணி துவைக்கலை, எனக்கு அயன் பண்ணி தரல, சரியாக சோறு போடலன்னு கணவன் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஆனால் இல்லறத்தில் என் மனைவி எனக்கு சரியானபடி இல்லைங்கிறத அவன் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவான், எப்படி வெளியில் சொல்ல முடியல, அதை சொல்லவும் மாட்டான், அது நல்லாவும் இருக்காது. அது மனசுக்குள்ளேயே ஒரு அழுத்தமாக இருந்து மனைவி மேலே ஒரு வெறுப்பு வந்துடும், அதுக்கப்புறம் சண்டையாக மாறும். இதுதான் லாஜிக். ஏன்னா இதை எங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது இல்லையா. அப்பா அம்மா கிட்டையும் சொல்ல முடியாது, பெண்ணை பெற்றவங்ககிட்டையும் சொல்ல முடியாது, உங்கள் பொண்ணு எனக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலை, எனக்கு இல்லறத்தில் வந்து ஒத்துழைக்கலை அப்படிங்கிறது. அங்கே அதை அது என்ன ஆனால் மன அழுத்தமாக மாறி சண்டைகள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மூன்று விஷயங்கள் அவசியம்ன்றதில் மூணாவதாக இருக்கிற விஷயம் ரொம்ப அவசியம். அவன் சரியில்லைன்னா அவன் நம்ம சொன்னபடி சில மனைவி ஏதாவது ஒன்று சொல்லி அதை அவன் கேட்கலன்னா உடனே இந்த மாதிரி திரும்பிக்குவாங்க. ஒரு தன்மான உணர்வுகள் இருக்குது, தன்மையும் உணரணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் கொண்டு வரேன். ஒரு லாஜிக் ஒன்று நான் சொல்லுவேன். என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்டு அருள்வாக்கு பார்க்குறவங்ககிட்ட பேசும்போதோ இல்லது நான் சில மேடைகளில் பேசும்போது ஒரு லாஜிக் சொல்லுவேன். கணவன் நனைஞ்சிக்கிட்டு மழையில் நனைஞ்சி வீட்டுக்குள்ளே வரும்போது எங்க அங்கே டவல் வச்சுருக்குறேங்க தோட்டிக்கிங்கன்னு சொல்கிறது ஒரு ரகம், தப்பு இல்லை. இன்னொரு ரகம் அந்த டவலை எடுத்து கொடுத்து தோட்டை வைக்கிறது ஒரு ரகம், தோட்டிக்க சொல்கிறது. அதே டவலை நீங்கள் தோட்டி விடுறது சிறப்பான ஒரு ரகம். நல்லா யோசிச்சு அந்த மூணுத்தையும். அதை விட டாப்பான ஒன்று விஷயம் இருக்குது. புடவை கட்டியிருந்தீங்கன்னா முந்தானியில் தோட்டி விடுங்க, கணவன் அன்றைக்கே விழுந்தவன் தான், எந்திரிக்கவே மாட்டான். நான் சொல்கிறது அன்பில் ஒரே விஷயந்தான். டவல் அங்கே இருக்குன்னு சொல்கிறதும் ஒன்று தான், டவலை எடுத்து கொடுக்குறதும் ஒன்று தான், டவலில் தோட்டுறதும் ஒன்று தான். அதை விட புடவை முந்தானில் அந்த தலையை தோட்டி விடுங்க. அப்படி ஒன்றும் தண்ணிலாம் சுத்தமாக போயிடாது புடவை முந்தானில் தோட்டும் போது. அந்த இடத்துல நடக்கக்கூடிய அன்பு பிரதிபலிப்பு பயங்கரமாக இருக்கும். சரி இப்போ தான் புடவை தான் இல்லையா, யாரும் எல்லாம் நைட்டில் தான் இருக்கிறோம். ஒரு துப்பட்டாவை எடுத்தாவது தோட்டி பாருங்கள். அதாவது தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு துணி எடுத்து தோட்டும் போது மிக சிறப்பான அன்பு வெளிப்படும். எப்படி அம்மா மேலே வந்து குழந்தைகள் பயங்கர பிரியம் இருக்குது, காரணம் என்ன, அம்மா எது ஒன்று நடந்தாலும் அவங்க ஒரு துணியை தடமாட்டாள். இப்போ குழந்தைக்கு மூக்கு ஒழுவுச்சுன்னு வச்சுக்கேன், ஒரு துணியை தேடி வந்து மூக்க துடைக்க மாட்டா, டக்குன்னு தன்னுடைய முந்தானில் மூக்க துடைச்சி விட்ருவா. அந்த குழந்தை ஜொல்லு ஒழுவுச்சுன்னா அது பெரிய குழந்தையாகவே இருந்தாலும் சரி துணி தேடவே மாட்டா தாய். தன்னுடைய முந்தானி எடுத்து உடனடியாக அது பட்டு புடவையாக இருந்தால் கூட முதல்ல அதே பண்ண. அதே லாஜிக்கை கணவன்கிட்ட நம்ம செய்தோம் அப்படின்னா நீங்கள் துணியை தேடுறது அதை பார்க்கறதை பார்க்கலாம், டக்குன்னு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு புடவை எடுத்து முகத்தை தொடச்சி விடுங்க, இதை தொடச்சி விடுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பின் அடையாளம் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவன் ஒரு 10-20 நாளைக்கு அவன் விழுந்த விழுந்தவன் தான், எந்திரிக்க மாட்டான், இன்னொரு இடத்த பற்றியும் சிந்திக்க மாட்டான். இதுதான் விஷயம்.
நான் இப்போ பேச வந்த விஷயங்கள் நான் ஏதோ பேசி நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறேன் நினைக்கிறேன். இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் விரும்பி எனக்கு கமெண்ட் போடுங்க. இன்னும் இல்லறங்களில் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை இன்னும் எப்படி எளிமையானதான், எதுவுமே காசு கொடுத்து வாங்க வேண்டாம். காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் எதுவுமே இல்லை. கணவனோ மனைவியோ ஒரு நல்ல ஒரு அந்யோன்யத்துக்கு வந்து அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கிற எல்லா விஷயமும் பணத்தை கொடுத்து வாங்கக்கூடிய விஷயமாக இல்லை, எல்லாம் நம்மகிட்டே தான் இருக்குது. அந்த நம்மக்கிட்ட இருக்கிறதுல தான் அத்தனை விஷயங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இது வீடியோவை கரெக்டாக நான் முடிக்கலை. முடிக்காத காரணம், நான் இறங்கும்போது ஒரு விதமாக இறங்கினேன், இது இதோடைய ஆழம் போய்கிட்டே இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் இதை தொடர்ச்சியாக வீடியோ போடுறேன். மொத்தத்தில் ஒரு விஷயம், நான் சொன்ன ஒரு மூணை கடைப்பிடிங்க. அன்பு அதிகப்படுத்துங்க, இந்த அன்பு என்றைக்குமே ஜெயிக்கும். அதை விட கருணையை பயன்படுத்துங்க. அன்பு வேறு, கருணை வேறு. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். அதை அதிகப்படுத்துங்க. கணவனை கணவனாக பார்க்கும்போது கணவனாக பாருங்கள். நிறைய நேரம் கணவனை பிள்ளையாக பாருங்கள். பிள்ளைன்னா தன்னுடைய குழந்தையாக பாருங்கள். அது மிகப்பெரிய வேறு ஒரு விஷயத்தில் கொண்டு போய் விட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை இந்த வீடியோ நான் இப்போதைக்கு முடிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த வீடியோ நான் தொடருவோம். நன்றி, வணக்கம். இதெல்லாம் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். காமக்கியா ருத்ரபீடம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதும், நம்மளுடைய குருஜி அவர்கள் உங்களுடைய கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரியான பரிகாரங்களை அதுல உங்களுக்கு சொல்றாரு. ஸோ அந்த பரிகாரங்களை நீங்க வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிட்டு உங்களுடைய கஷ்டங்களை படிப்படியா குறைச்சிக்கங்க. மறந்துடாதீங்க, காமக்கியா ருத்ரபீடம் அப்படிங்கிறது யூடியூப் சேனலோட பேரு. மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.